கதிரி வசூத்த நாமத்திற்கு சோத்ரம் நம்ம வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது ரெண்டு வசனத்தை நம்ம தியானிக்கு இருக்கிறோம் எட்டு ஒன்பது ஜப்ப தொடர்ந்த சிதுக்குள்ளே கடன் சொல்லும் என் தன்கான் மாலயா நவாரே என்னை காக்கம் தெய்வம் நீரே என் தன்கான் மாலயா நவாரே என்னை காக்கம் தெய்வம் நீரே மை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திர ரே மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திர ரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமகே ஆராதனை உமகே ஆராதனை உமக்கு ஒன்றன் சிறகுகளில் நிழலில் மகிழ செய்தீர் வந்தன் சிறகுகளின்ளலில் என்றும்கி செய்தீர் து எவரே என் துணையால ரே துதிக்கு பாத்திர ரே து எவரே என் துணையால ரே துதிக்கு பாத்திர ரே உரா பாரிகரா விபாரி ஹரா உபா நாரிகா நி ஹரா என் பலவின நேரங்கேல் வாம் கிருவை தந்தேரையா என் பலவின நேரங்க வாம் கிருவை தந்தேரையா ஏ சுராஜா என் பல நாய் நீர் எதற்கும் பயம் இல்லையே ஏ சுராஜா என் பல நாயி நீர் எதற்கும் பயம் இல்லையே ராத நைவமக்கே ஆராதனைவமக்கே 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 எந்தன் உயிருள நாட்களெல்லாம் அமைப்புகழ்ந்து பாடிடுவேன் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் அமைப்புகழ்ந்து பாடிடுவேன் ரஜா நான் மகளி யானிய துதி திடுவேன் ரஜா நிர் செய்த நான் மகளி சுவாலிய துதி திடுவேன் உரீராரா உக நாரிகரா உபமாரிகரா இயேசுவே நாமத்தினாலே ஜபங் எழுப்பிதாவே ஆமேன் கத்திரிப்பாமத்திற்கு சுவஸ்திரம் தம்பி எபனீஸ் சார் வாணி பாப்பா பிரேசல்லார் கத்த நல்லவர் நம்மை ஆசிரிதிக்கிறார் வாசிப்பமா வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது சொன்ன வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணாமற் போயிற்று ராஜேஷ் பிரைசலார் ரைட் வானத்தில் அவர்கள் அவர்களில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நேற்று நம்ம கிளாஸ் எடுத்தோம் அதில் ரெண்டு கூட்டத்தாராக காட்டினேன் உங்களுக்கு ஒரு கூட்டத்தார் யார்னா மிகாவிலும் அதை சேர்ந்த தூதர்கள் அது ஒரு கூட்டம் ரெண்டாவது வலு சர்ப்பமும் அவர்களோடு சேர்ந்த ஒரு குட்ட தூதர்கள் இப்போ ரெண்டு குட்டத்தாக இருக்கிறாங்க இப்போ யாரை பார்க்க முடியாமல் போச்சுன்னா சாத்தான் ரைட் நான் நீங்கள் புரிஞ்சுக்கொடுங்க இந்த பைபிள் ஸ்டடினா கொஞ்சம் ஆழமாக வாசிட்டா தான் புரியும் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் ஏழாவது வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு ஸ்டார் வார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஒரு பக்கம் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை பார்த்தீங்களா ஜெயம் கொள்ளாதனால அவங்க தோத்துட்டாங்க ஸோ இவர்களுக்கு இந்த சாத்தானுக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் வல்லமையை ஒரு ஏகப்பட்ட வல்லமைகள் இருக்குது இருந்தாலும் ஒரு வல்லமை நான் அவங்களுக்கு காமிட்டுங்க எடுத்துக்கொள்ளமாக மத்தியும் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வாசனம் மத்தியு நான்கு ஐந்து அப்பொழுது பிசாசு நல்லா கேளுங்க பிசாசுன்னு தெளிவார்த்தி அதில் சந்தேகம் இல்லை அவரை யார நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்புரையிலே அவரை நிறுத்தி இல்லைங்களா சாத்தனுடைய வல்லமையை பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கே கொண்டு போயிட்டான் தேவாலயத்துக்கு உப்பரையோட போய் நிப்பாட்டி வச்சுட்டானா அப்படி தான் ஏன் பைபிள் சொல்லுது இதுக்கு நான் என்ன ஒரு விளக்கம் சொல்லுவேன்னா அப்போ கிளாஸ் நடத்தும் போது மரியாதெல்லாம் இருப்பாள் நான் கேட்டேன் உனக்கு மரியாள் நீ எத்தனை வருஷமாக விமல் டாக்டர் உனக்கு தெரியும் பெரிய டாக்டர் உனக்கு தெரியும் சொன்னால் இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவாள் அவரை ரெண்டு பேரும் எந்திரிங்க கெடப் கெட்டப் கெட்டப் வாங்க கீழே ப்ரேயர் நடக்குது சிஜினா நடத்துகிறாரு வந்து அங்கே வந்து உட்காருங்க வாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி உன்னால் கொண்டு வர முடியுமா கேட்டேன் கட்டி என்னால் எப்படி சார் கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்கள் நம்மளால் இல்லை தப்பான பாதைக்கு கூப்பிட்டு வரல தான் தம்பி தான் பைபிள் ஸ்டடி நடத்துகிறேன் வாங்க வர மாட்டாங்க கூப்பிட் கூப்பிடுறது கூட அவளுக்கு தகுதி தகுதி கிடையாதுங்கிறார் அப்போ இன்னைக்கு ஆண்டவரை இயேசு ஏசு கிறிஸ்துவ சாத்தனுடைய வல்லமை நல்லா கவனமாக கேளுங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் சாத்தனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளணும் அப்பொழுது பிசாசு மற்ற நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரையிலே அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆ நாள் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிறாங்க எப்பவுமே சாத்தன் வந்தால் சந்தேகத்தை உண்டு தேவனுடைய குமாரன் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் அம்மாட்ட போய் ஏம்மா நான் டாக்டர் ஹெச் லைசாண்டுடைய மகன்தானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க டே இஷ்டம்னா இந்த வீட்டில் இரு இல்லையா ஓடிப்போயிரு அப்படிதான் சொல்லுவாங்க ப்ரூவ் பண்ண முடியுமா நான் தான் டாக்டர் லைசாந்துக்கு பிறந்தவேனு சொல்லி ஆனால் இங்கே எப்படி எங்கள் அம்மா எங்கள் அப்பா காமிச்சு அப்பா அப்பா அப்பானு உடனே நான் எங்கள் அப்பாவை அப்பான கூப்பிட ஆரம்பித்தேன் என் மகன் என்னையை பார்த்து அப்பா அப்பா ஏன்னே பார்த்து கூப்பிட்டா என் தா என் மா பேர் என்னை பார்த்து தாத்தா தாத்தாங்கிறான் என்ன ப்ரூஃப் நம்ம யார் சொல்கிறோமோ அதான் காரியம் நம்ம விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஆனால் இங்கே சந்தேகத்தை அங்கே உண்டாக்கற பாருங்க நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தால குதியும் ஏனென்றால் நான் வசனத்தையும் சொல்லிட்டான் தம்முடைய தூதர்களை உமக்கு குறித்து கற்றல அவர்கள் பார்த்திங்களா சாத்தானுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் வசனம் தெரியும் எங்கேருந்து இதை எடுத்து சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரம் ஆனால் ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு காட்ட பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரத்தில் நமக்கு இந்த வசனம் நல்லா தெரியும் பாருங்க பதினோர பதினோரோ வசனம் உன் வழிகள்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை கரங்களிலே தூக்கிட்டு போவார்கள் இதை சொன்னான்னா நான் அடுத்த வசனம் பாருங்கள் என்ன ஒரு வசனம் பாருங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து இதை சொல்லலை அவன் தான் சாத்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார் சாத்தான் மேலே ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார் யார் மேலே சாத்தான் மேலே அது நீங்கள் சாத்தான் மேலே ஒரு வல்லமை உங்களுக்கு சொல்லட்டா சில வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் வியாழக்கிழமை எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அண்டர்கவுண்டில் ப்ரேயர் ஹாலில் நாங்கள் ஜோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு முஸ்லீம் சகோதரன் ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவி பிசாசு பிடிச்சி பல வருஷமாக தூங்கலை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவர் என்னமோ அவர் எங்கள் ஆஸ்பிரேயர் ஆள் கூப்பிட்டுட்டார் ஒரு முஸ்லீம் சகோதரன் நாங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்நிய பசங்களை ஜெபிச்சுட்டு பிசாசை துரத்துகிறோம் நான் சொல்கிறேன் பிசாசை போயிச்சு நாமத்தில் என்ன சொல்லி முதல் பயங்கர தயாராரு இன்றைக்கி போகலை நாளைக்கு போகிறேன்னு ஒரு ஆம்புலன்ஸத்தை கொண்டு வந்து வருது நாங்கள் கண்டுக்கிடவே இல்லை சவுண்டாலாம் காதலே வாங்கக்கூடாது பண்ணிகிட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே இருக்கோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த பொண்ணு என்னென்னா அங்கே ஏற்படுத்தி தூங்கிட்டேன் அவள் கணவன் இன்னொரு ஸ்டாஃப் பிரேயர் ஆலய தூங்கினாங்க என் மாப் அவங்க மாப்பிள்ளை சொல்கிறாரு டாக்டர் பல வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி நிம்மதியாக தூங்குகிறார் அவருக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர் இனி அப்பான கூப்பிட ஆரம்பித்தார் எனக்கு ஆச்சரியமாகச்சு ஒரு என்னை ஆவிக்கு ஒரு தகப்பனாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வருஷமாக போகாத பிசாசு நாங்கள் ஜம்மனை ஓடிப்போச்சு எதுக்காக சொல்கிறேன் நானே இந்த வசனம் பாருங்க பதிமூன்று சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வால சிங்கத்தையும் மிதித்து போடுவார் மிதிக்கிற அளவுக்கு காண்டா என்ன கொடுத்துருக்கிறாரு வல்லமை கொடுத்துருக்கார் இந்த வல்லமை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்களுக்கு கீழே இருக்குதுங்க வாசிப்பமா ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாசனம் உங்களுக்கு கால்களுக்கு கீழே என்ன வல்லமை கொடுத்துருக்குற ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாசனம் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்களுக்கு நசுக்கி போடுவார் வந்தீங்களா சாத்தான் இப்போ எங்கே வந்துட்டான் கால்களுக்கு கீழே ஆனாலும் அவனுக்கு ஒரு வல்லமை இருக்குது அதை நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வல்லமை தான் இன்றைக்கி காணப்படவில்லை பாண்டிய டிரைவர் பிரைசலர் இன்றைக்கி நாங்கள் என்னுடைய தங்கச்சி மகளுக்கு மகனுக்கு தங்கச்சி மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கொடைக்கானல் வச்சுருக்கா என்னால் கல்யாணம் சென்னையில் நினச்சி போக முடியல காரணம் ஓபியில் பிஸியாக இருந்தேன் நான் அன்றைக்கெலாம் மூச்சோட விட டைம் இல்லை தம்பி எல்லோரும் சென்னை போயிட்டாங்க இப்போ நான் பாண்டி டிரைவர் என் மனைவி நாங்கள் கொடைக்கானல் போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஏழு மணிக்கு கிளம்ப வேண்டியது ஆனால் என் மனைவி கொஞ்சம் நித்திரிய நாவியை கொடுத்து கொஞ்சம் தூங்க வச்சுட்டார் அண்ட்ல கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஆச்சுன்னா சேட்டா நீங்கள் மெசேஜ் கொடுத்துருங்க அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிறேன்னு சொன்னேன் அதனால் அண்டர் கிருபையாக என்ன செய்தார் இந்த செய்தி கொடுக்க வைத்துக்காரு சாத்தானுடைய செய்தி வளமான காரியம் இது காணப்படவில்லை காரணம் வல்லமை எங்கே வந்துருச்சு காலுகளுக்கு கீழே திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம் ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சமாதானித்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நாசிக்கு போடுவார் இந்த சீக்கிரமாகங்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சீக்கிரத்தில் இந்த சீக்கிரம்னா நிலவு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும் சரியாங்க ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இப்போ என்னால் சில விலவினங்கள் அது டக்கு டக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டேன் உதாரணத்துக்கு ஆல்கஹால் அநேகருக்கு பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க ஆனால் ஆண்டவர் எனக்கு அதை சீக்கிரமாக தூக்கி போட்டார் ஆனால் என்னோட கூட இருந்த இன்னொரு சகோதரர் அவர் அது வந்து வெளியே வர முடியல அப்போ அவருக்கு அந்த சீக்கிரங்கிறது லேட் ஆகுது ஆனால் எனக்கு சீக்கிரமாக கொடுத்துட்டார் அது ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு நான் போதிக்கணும் நான் என்னை ஆண்டவர் சீக்கிரமாக சில காரியங்கள் எது செய்யறாரு டக்க டக்க டங்கு விடுதலை கொடுத்துறாரு ரைட் திரும்ப வசனத்தை வாசிப்பாம்மா வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று அவர்கள் இருந்த இடம் அப்படின்னா அவர்கள் எந்த இடத்துல இருந் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எந்த இடத்துல இருந்தார்கள் எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் எபேசியர் அவர்கள் அந்தகார வல்லமைகள் எங்கே இருக்க இருக்கிறது ரைட் ரைட்ன அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகிடத்திலே இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுகளாகிய அவை கேட்டு நடந்து கொண்டீர்கள் அப்போ ஆகாயத்து அதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆகாயத்து அதிகார பிரபு ஆகாயத்து அதிகார பிரபுனா அவன் ஆகாய மண்டலத்தில் இருக்கிறான் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினோரா பன்னிரெண்டாவது சனம் ஏனென்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறை அதிகாரத்தோடும் அதிகாரத்தோடும் அதிகாரம் அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா அவன் சொல்கிறத மக்கள் கேட்பாங்க அது சரியோ தப்போ கேட்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் நேற்று நானும் பாண்டிய டிரைவரும் சில்லிபுத்தோட ஒரு கோர்ட்டில் ஒரு விட்னஸ்க்காக நான் போக வேண்டியிருந்துச்சு ஒரு பேஷண்ட்டை நான் ட்ரீட் பண்ணேன் அது அவன் கீழே உழுது அடிபட்டுச்சா இல்லை ஒருத்தங்க தலையில் அடித்து இந்த ரத்த கட் வந்துச்சான்ட்டு டாக்டர் தான் சர்டிஃபை பண்ணும் நான் போயிருந்தேன் அப்போ ஏன் பக்கத்தில் ஒரு டாக்டர் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுற டாக்டர் அவர் தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறார் எம்பிபிஎஸ் எம்டி டிஎம் கார்டியாலஜி இருதயத்தில் மாஸ்டருக்கு சூப்பர் மாஸ்டர் டிஎம் அவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்து அவர் பேரை சொன்னார் மாஸ்க் போட்டுருந்துச்சி எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சுன்னா அவரை பார்த்து நான் தான் டாக்டர் சோ அன்சோ அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்தார் ஒரே வார்த்தை ஆரம்பிச்சிட்டார் டாக்டர் சொல்கிறார் சார் உங்கள் ஆஸ்பத்திரியில் ஜீசஸ் இருக்கார் சார் உங்கள் ஆஸ்பத்திரியில் ஜீசஸ் இருக்கார் சார் என் பேஷண்ட்டு நான் மருந்து கொடுத்தா சரியாக மாட்டேங்குது உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே சரியாக போகுது சார் நீங்கள் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் தப்பாக சொல்லல ஆனால் நீங்கள் கொடுக்குற சரியாக இல்லை சார் ஜீசஸ் உங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கார் சார் அது சொல்கிறார் வீட்டுக்கு வந்து இதை நான் சொன்னேன் சொன்ன உடனே அண்ணனும் தம்பியோடய உனக்கு அது தெரியாதா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் அவருக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க இவர் இந்த கொரோனா டைம் வாக்கிங் கிளம்பினாரான் ரெண்டு பசங்களும் பிடிச்சிக்கிட்டாங்களே எப்பா வாக்கிங் போகாதீங்கப்பா உங்களுக்கு கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆ லைசன் ட்ராக பசங்களாம் வாக்கிங் போகிறாங்க நான் ஏன் போகக்கூடாதுன்ட்டு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா ஆச்சரியமான பதில் அவங்களுக்கு ஏசு இருக்காரப்பா ஜீசஸ் இருக்கார் சிஜாக்கு ஜோமனிட்டே இருக்கார் அவங்களுக்கு கொரோனாவில் வந்து பா உங்களுக்கு இயேசுவும் கிடையாது பாதுகாப்பும் கிடையாது பேசாமல் உள்ளே போய் படுங்கப்பா எனக்கு தலை சுற்றி அரிசி என்னையா ஒரே நாளில் ரெண்டு சாட்சி அப்போ நம்ம ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்தகார வலைமையெல்லாம் போயிடும் எங்கள் ஆஸ்பத்திரியில் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த பொண்ணுக்கு வாந்தி வாந்தினா வாந்தி ரெண்டு நாள் மூணு நாள் வாந்தி ஆனால் அவர் சொல்கிறாரு சார் அங்கே ஆஸ்பத்திரி உள்ளே வந்து நாங்கள் படுத்தோம் சார் படுத்த உடனே என் மனைவி சொன்னால் எனக்கு வாந்தி வரல சாப்பாடு பண்ணாங்கன்ட்டு ரெண்டு பிஸ்கட்டும் பால் கொடுத்தேன் சாப்பிட்டா நம்மன்னா போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் ஏ சும்மா இருப்பா நீ இங்கே வந்து வாந்தி நடித்து வீட்டில் போனால் வாந்தி எடுத்துருவோம் ஊசி போட்டுட்டு ரெண்டு பில்கோஸ் போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இதுக்காக அதை சொல்கிறேன்னா அந்த வான மண்டலத்தில் இருக்கிற மண்ட அந்தகர வல்லமைகள் நீங்கள் ஜெவிக்கும் பொழுது உங்கள் விட்டு போயிடும் இப்போதைக்கு ரைட்னா நீங்கள் ஜெபத்துறத நிப்பாட்டினா திரும்ப வந்துடும் ஜெவ பண்ணுறதை நிப்பாட்டினா இதுக்கு வசனம் இருக்கா டாக்டர்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வசனம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ரைட் எடுத்துக்கொள்ளுமா மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது ஆசனம் இப்போ வானமண்டலத்தில் இருக்குது ஒரு காலத்தில் இல்லாமல் போக போகுது ஆனால் இப்போ அது என்ன செய்யுது வாசிப்பம் மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணு ஆசனம் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் காணப்படாமல் பார்த்தீங்களா அந்த அசுத்தாவிப்ப ஒரு மனுஷன் விட்டு வெளியே போயிடுச்சு நான் ரெண்டாயிரத்தில் ரசிக்கப்படுற மட்டும் ஏகப்பட்ட அசுத்தாவி ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட உள்ளே உட்காந்துட்டு இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஆனால் என்னைக்கு அது என்னையை விட்டு வெளியில் வருதோ அதுக்கு சமாதானம் பெருது இலைப்பாறுதல் பெருது சரிங்களா நமக்கு ஆண்டவராக இயேசுகர் சொன்னார் என்னுடைய இலைப்பாறுதல் உங்களுக்கு நான் தருகிறேங்கிறார் வருத்தப்பட்ட பாரம் சொல்லி நீங்கள் என்னத்தில் வாங்க நான் உங்களுக்கு என்னுடைய இலைப்பறுதல் தருவேங்கிறாரு ஆனால் இந்த சாத்தான் அசுத்தாவி ஒரு மனுஷன் விட்டு வெளியே போன உடனே அதுக்கு இளைப்பரத்துல போயிடுச்சு இலைப்படுறது தெரியும் கண்டடையாமல் நாற்பத்தி நாலுலாம் வசனம் பாருங்கள் அந்த அசுத்தாவை பேசுதுங்க பேசுமா பேசுது ஆமாம் காட்டுற பாருங்க நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி இதுங்களா சொல்லுதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது இங்கே தான் சுற்றிட்டு கிடக்குது எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்க சுவாய்ங் சோங் சுவாய் அழப்பாவி இவன் நான் வசனத்தோடு இருக்கிறான் செய்தி சொல்கிறான் இன்றைக்கு கொடைக்கானல் போவான்னு நினச்சேன்னா இங்கே உட்காந்து வசனத்தை சொல்லிகிட்டு இருக்கான்ட்டு தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியாங்க ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்துருச்சு எங்கேயோ சுற்றிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு நியூஸ் வந்துருச்சு இவன் ஜோம் பண்ணுறத நிப்பாட்டிட்டான் வசனத்தை வாசிக்கிறதை நிப்பாட்டிட்டான் சும்மா கிறிஸ்தவ மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற நியூஸு ஏன்னா அது அங்கே தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குது நான் வீட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் எப்படி உரிமை பாராட்டுறது பார்த்தீங்களாங்க நான் ஒரு காலத்தில் சாத்தனுக்கு அடிமையாக இருந்தேன் ஒன்று கிடையாது ஏகப்பட்ட அசுத்தாவிகள் உள்ளே இருந்துச்சு அது ஜாலியாக இருக்கும் நானும் ஜாலியாக இருப்பேன் ஒரே குஷியாக இருப்போம் பண்ணுற கூத்துக்கு அளவே கிடையாது எப்போ எந்த சேட்டையை பண்ணணும் எனக்கு தெரியாது அதுக்கு தெரியும் ஒரு தூண்டுதல் கொடுக்கும் ஓடிய போயிருவேன் நான் அந்த பாவத்தை செய்வதற்கு அப்போ அது பெருக்கி வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டவன் இருக்கதை கண்டு திரும்ப போய் என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை எல்லாம் வானமண்டலத்தில் இருக்குது இருக்கா அது கூப்பிடுறது எப்பா என்ன துரத்து விட்டுவிட்டாங்க விட பவரான ஆள் வேணும் அதுக்கு தெரியும் அதோட பவரான ஆள் ஏழு எக்ஸ் ஏழு அங்கேயே ஒரு பூர்ணம் இருக்குது பாருங்கள் அப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் பியூசி படிக்கும்போது என் கூட படித்தார் அவங்க அப்பா ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தார் பஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தவர் ஒரு ஜோஷியக்காரன் சொல்லியிருக்கான் நீங்கள் சீக்கிரம் உங்கள் பஸ்ஸை விற்றுட்டு வேறு தொழிலுக்கு போயிருங்க இந்த பஸ்ஸை கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் நம்பி விற்று ரூபாய் ஆக்குறாரு கொஞ்ச நாளையிலேயே அவர் சொன்னபடி நடந்துருச்சு என்ன நடந்துருச்சு எல்லா பஸ்ஸையும் நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க அதனால் அவர் ரொம்ப சந்தோஷம் நான் ஜோஷியக்காரன் சொன்னதை கேட்டு விற்று கேஷ் ஆக்கின்னுட்டு அந்த ரூபாயை சிவகாசியில் ஒரு ஆளுக்கு வட்டி கொடுத்தார் மேஜர் ரூபாயை அதுக்கு சாட்சி இவர்கிட்ட கணக்கு பிள்ளை சாய்ச்சி போட்டார் நடந்தது என்னென்னா அந்த கணக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு ம எஜமான்ட்டை போய் கேட்குறாரு ஐயா மக கல்யாணம் அவர் ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காரு போடா உனக்கு தவிர எதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டு இப்போ இவர் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார் கடன் கொடுத்தா பார்த்தீங்களா வாங்கினான்ல அவங்க கூட சேர்ந்து வட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார் எனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன் வரலான்ட்டு சாட்சி கணக்கு பிள்ளை அந்த பக்கம் சாப்படைச்சிட்டார் செம்படிச்சோன்னா இவருக்கு அட்டாக் வந்து இறந்து போய்ட்டு இறந்து போதும் அப்புறம் அவருடைய மகைக்கு சினிமா எடுக்க ஆசை வந்துருச்சு அப்போ அவனுடைய ஷேர் அவர் அண்ணன் தம்பி மூணு பேர் இவருடைய மேஜர் ஷேர் செஞ்சார் வித்துட்டு சென்னை போயிட்டார் சினிமா எடுக்கிறதுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பனால் எப்போ அப்போ நான் குல்பார்கால் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ லெட்ரு போடுவார் நான் இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் அந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்போ கடைசியில் திரும்ப வர்றாரு படம் எடுத்துட்டார் எடுத்து முத்து டாக்ஸிஸ்னு ஒரு தேட்டர் இப்போ பேர் மாறிடுச்சு அங்கே சினிமா ரிலீஸ் ஆயிடுச்சு கரெக்டாக நாலு நாள் ஓடிச்சு அதோடு மூடிக்கிடுச்சு அவருக்கு பயங்கர லாஸ் அவர் சொல்கிறாரு போகும்போது ஒரே ஒரு ஆவி தான் எனக்கு இருந்துச்சு என்ன ஆவி சினிமா எடுக்கணுன்ட்டு வரும்போது அங்கே இருக்கிற எல்லா கட்டப்பழக்கத்தையும் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டார் கரெக்டாக ரெண்டு வருஷத்தில் அட்டாக் வந்து சேர்த்து போய்ட்டார் இதுக்காக சொல்கிறேன்னா போகும்போது ஒரு ஆவி வரும்போது ஏழு ஆவி அதாங்க அங்கே சொல்கிறேன் அப்பொழுது நாற்பத்தி அஞ்சாவது வருஷத்தை நான் வாசிக்கிறேன் திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டது உட்புகுந்து சமி சிஸ்டர் ராணி பிரைசலார் ஓட்புகுந்து சமி ரொம்ப நல்லா மாறிட்டான் அந்த ஒரு சோஸ்திரம் நல்லா ஆவியில் நரிஞ்சு ஜெபிக்கிற ஒரு மகள் வெரி குட் ஓட்புகுந்து அங்கே குடியிருக்கும் பார்த்தீங்களா கூடியிருக்கும் ரெண்டு வருஷம் குடியிருந்துச்சு அவனுக்குள்ளே அவர் அவன் போட்டு தள்ளிடுச்சு அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும் அப்போ கேடு கொடுக்கறது காலத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் ஆண்டோர் சொல்லுகிறாரு ஒரு நாள் இடம் காணப்படாமல் போய்விடும் ரைட் இன்னொரு வாசனை எடுத்துக்கொள்ளாமா இதை காணப்போகிறதுக்கு காரணம் என்ன இதற்காக இதை அங்கேருந்து துரத்த போகிறாருங்கிறதே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் வாசிப்போமா எஸ் ஐயா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்துக்குள்ள வரும் எஸ்ஐயா அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு ஏன் அது காணப் வானத்தில் இருக்கிற அந்தகாரங்களே இருக்காமல் நான் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் வானம் வருதுங்க அன்ற ஒரு வானத்தை தான் மொதல் உண்டு பண்ணினார் அப்போ புதிய வானம் வரப்போகிறது அந்த புதிய வானத்தில் யார் இருக்கக்கூடாது சாத்தாக இருக்கக்கூடாது அவன் எங்கே இருக்கிறான் பழைய வானம் இப்போ இருக்கிற வானத்தில் இருக்கிறான் இப்போ அவன் காணப்போடாதுக்கு முன்னாடி அந்த இடம் ஃபுல்லாக அனுப்பிச்சினும் அழிக்கப்படணும் ஆண்டவர் அதை இப்படி அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி உண்டு பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் வசனம் ரெண்டு பேதுரு மூன்று பத்து கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும் அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும் முடிஞ்சிடுச்சா வானம் அகன்று போகிறதுக்கு அகன்று போக போதா எஸ் அகன்று போக போகுது ஆனால் அகன்று போகும் பொழுது சேர்த்து என்ன செய்யணும் சாத்தானும் அழிச்சிடுவார் பதிமூணாம் வசனம் பாருங்கள் அவருடைய வாக்குத்துவத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் அங்கே என்ன தான் வாசமாயிருக்கும் நீதி தான் வாசமாயிருக்கும் யார் அழிச்சு போயிடுவா சாத்தான் அழித்து போயிடுவோம் அதனால் தான் நம்ம பார்க்குறோம் வானத்தில் எட்டாவது சனம் பன்னிரெண்டு எட்டு வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு இருந்த இடம் இந்த இருந்த இடத்தை எதுனா வானம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவர் எதை உண்டு பண்ணினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வானத்தை உண்டு பண்ணினார் வாசிப்பமா ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்திற்குள்ளே வருவோம் ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் எட்டாவது வாசனம் ஒன்று எட்டு ஏழில் இருந்து ஆறில் அந்த வாசிப்பு பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கிடவது என்றும் சொன்னார் தேவன் ஆகாய விரிவை உண்டு பணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவின தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சரிங்களா வானம் என்று பெயரிட்டுட்டு சகல காலமும் சாயங்காலமும் விடிய காலமும் ரெண்டாவது நாள் உண்டாயிடுச்சு செகண்டே உண்டாயிடுச்சு ஆனால் இங்கே ஒரே ஒரு காரியத்தை ஒரு ரகசியத்தை காட்ட விரும்புகிறேன் ரகசியம்னா என்னதுங்க இது இருக்குது ஆனால் நான் சொன்னால் தான் அது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லாட்டால் அது உங்களுக்கு தெரியாது நான் பெரிய காதரனை நான் சொல்லலை எனக்கு ஒரு பாஸ்ட் இதை காமிச்சாரு நான் மண்டையில் வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரப்படும் ரைட் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் உண்டு பண்ணிவிட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறார் நாலாவது வசனம் பாருங்கள் ஒன்று நாலு வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு நல்லது அப்படின்னு சொன்னார் சரி சந்தேகங்க ரைட் அடுத்து பாருங்கள் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் பூமியானது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையையும் பிறப்பிக்கிறதும் பூண்டுகள் தங்கள் தங்கள் ஜாதிகளும் தங்கள் தங்கள் விதைகளையும் தங்களுடைய கணிகளையும் கொடுக்கிற விருத்தங்களையும் முழப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டார் என்ன சொல்கிறார் அது நல்லது என்று கண்டார் சரியா பார்த்தாச்சா ரெண்டு பேரும் பார்த்தாச்சு நல்லதுன்னு சொல்கிறார் அப்படி ஒவ்வொன்றையும் ஆண்டவன் சொல்கிறார் நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இந்த ஆகாய விரிவை உண்டு பண்ணிட்டு ஏழாவது வர அது அப்படியே ஆயிற்றுங்கிறாரு ரெண்டாவது நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு ஆனால் அது நல்லதுன்னு அவர் சொல்லலை சார் வெளிச்சத்தை பார்த்து உண்டாக்கினோடனா பார்க்குறாரு ஆ பர்ஃபெக்ட் நல்லா இருக்கு நல்லது குட் 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 அப்படின்ட்டார் கனி வெளிச்சம் அதுக்குள்ள விதை அதுலேருந்து ஒன்று வெளியே வருது ஆகா சார் பார்த்தீங்களா ஒரு விதைக்குள்ள என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய மரத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டார் ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு அது எதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு குட்டி விதைக்குள்ள ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் குட்டி வதக்குள்ளே இருக்குது ஒரு விதையிலேருந்து என்ன வந்துச்சு ஒரு மரமே வருது எல்லாத்தையும் பார்க்குறாரு அவருடைய ஞானம் அனாதி ஞானம் வேட் நல்லது ஆ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேங்கிறாரு ஆனால் வானத்தை பார்த்துட்டு என்ன சொல்லலை பர்ஃபெக்ட்னு சொல்லலை ஏன் பர்ஃபெக்டில் அப்படி சொல்லலைன்னா அது எபேசிய ரெண்டாவது அதிகாரத்தில் காமிச்சேன் அந்த அந்தகார ஆகாய மண்டல அதிகார பிரபு அங்கே இருக்கிறான் ஸோ அவன் இனி காணப்படாமல் ஆக போயிடிறான் அவன் எப்போ காணாமல் போவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவனுடைய ரெண்டாம் வருகை செகண்ட் கம்மிங்கில் அவன் ஆண்டவர் துரத்தப்படுறார் வாசிப்பமாக ஒன்று தசலினிக்கேர் நாலாவது அதிகாரம் ஒன்று தசலினிக்கியர் நான்கு பதினாறு ஏனென்றால் கர்த்தர்தாமே ஆரவாரும் ஆறாவாரம் நானும் சவுட் இந்த சத்தம் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லறைகள் திறக்கும் இது உங்களுக்கு நேற்றி நான் காமிச்சேன் திரும்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாவது அதிகாரம் யோவான் ஆறு சாரி நாலாவது ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது யோவான் ஐந்து இருபத்தி எட்டு இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குலையில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலமரும் இருபத்தி ஒன்பது பாருங்கள் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும் எழுதிக்கணும் புறப்படுவார்கள் இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறோம் ஏபிசியர் ஆறு பத்து ஸ்கை இஸ் நாட்குட்க புரிஞ்சிடுச்சாயா இப்போ நாங்கள் கொடைக்கானலுக்கு தங்கச்சி வீட்டுக்கு இருக்கோம் புறப்படுறோம் எல்லாம் லக்கை எக்கஜெல்லாம் ரெடியாகிடுச்சு பாண்டி டிரைவர்லாம் குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்கார் ஓய் சரி நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இந்த கல்லில் இருக்கிற டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே என்ன செய்யப்போது டப்பு டப்பனு திறக்கும் நல்லவர்களும் வருவாங்க தீமையில் உள்ளவர்களை இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதெல்லாம் ஒரு ஆழமான சத்தியம் தானியல் பன்னிரெண்டாவது அதிகாரம் பார்க்க ஒன் ஜீரோ ஃபோர் நைன் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் தானியல் என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தை சரி ரெண்டாவது ரெண்டாவது வசனம் நாலு பனிரெண்டு ரெண்டு தானியர் பூமியின் தூளிலே நித்திரை பணிகர்களாகிய அநேகர்களிலே சிலர் நித்திரைங்க நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் செத்து போயிட்றாங்க ஒன்று 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 ஒரு நாள் வெளியில் வரணும் அதுதான் அந்த மனுஷனுக்கு இங்கே நியமிக்கப்பட்டிருக்கு ஒரு தடவை மறிக்கிறதும் பிறகு நியாயத்திற்படையதும் நியமிக்கப்பட்டிருக்கணும் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் நினைக்கிறேன் எபிரேயர் இருக்குது சரியா நீங்கள் அதை தேடி பார்த்துக்கோங்க பூமியின் தூளிலே நித்திரை பண்ணியவர்களாகிய அநேகரிலே சிலர் நித்திய ஜீவனுக்காக நமக்கு என்ன கொடுக்கப்படுறாரு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுறார் அதனால தான் அப்படியே சத்தத்தை கேட்டவுடனே கல்லறைகள் திறக்க போது யோவானில் நம்ம பார்த்தோம் ஐந்தாவது அதிகாரம் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையபிடிக்கும் அதனால தான் பன்னிரெண்டாவது அதிகாரம் தானியல் ரெண்டாவது வருஷம் பூமியின் தூளிலே நித்திரைபுனர்களாகிய அனைவர்களை சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இயல்ச்சிக்கும் எழுந்திருப்பார் விழித்து எழுந்திருப்பார்கள் அடுத்து பாருங்கள் கடைசியில் பிடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் பதிமூணுல நீயோ வேணே யார்கிட்ட பேசுகிறாரு தானியப்பா நீ போய் படுத்துக்கோப்பா முடிவு வரும் மட்டும் போயிரு நிலைப்பாறிக் கொண்டிரு நாட்களின் முடிவிலே உன் சுதந்திரத்துக்கு எழுந்திருப்பாய் முடிஞ்சு அப்போ எப்போ எழுந்திருக்க போகிறார் அவர் சொல்லுங்கள் பார்ப்போம் எக்காலம் துணிக்கும் நாலாவது அதிகாரம் ஒன்று நாலாவது அதிகாரம் பதினாறாவசனும் கர்த்தர்தாமே ஆரா வார தர் ஷவுட் இந்த ஷவுட்டுங்கிற சத்தம் வரும் பொழுது எல்லா கற்று கலைஞர்களும் பிறக்கும் எல்லாருமே சரி வெளியில் வரணும் நித்திய ஜீவனுக்கு எழுந்தவர்கள் பரவத்துவிப்பிட்றாங்க அதான் அவங்கள நம்ம பார்க்க போயிடும் ரெண்டாவது பாருங்கள் அதான் முக்கியமானது பிரதான தூதனுடைய சத்தம் இந்த பிரதான தூதனுடைய சத்தம் எதற்காகன்னா இந்த காணாமல் போகிறதுக்கு சரிங்களா இந்த எல்லா டிக்கெட் எங்கே இருக்கும் சுற்றிகிட்டு இருக்கும் எங்கே அதையே சுற்றி சுற்றிகிட்டு இருக்கும் இவங்களை என்ன செய்ய விட மாட்டாங்கன்னா நம்மளை பரலோகம் போக விட மாட்டாங்க ஏன்னா அவன் வந்து பிடிச்சி இழுப்பான் நீ எல்லாம் போகாத அப்படின்ட்டு ஆனால் ஆண்டவர் இந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாரு கிளியர் பண்ணிவிட்டு ரெண்டாவது பாருங்கள் தேவ எக்காலம் இந்த தேவ எக்காலம் எதுக்குனானா நம்ம மார்ச் பாஸ்ட் மாதிரி இங்கேருந்து எல்லோரும் எங்கே போனோம் பரவத்துக்கு போய் சேரணும் அங்கே போய் சேர்ந்து பாருங்கள் அடுத்த வருஷம் பதினேழு பின்பு உயிரோடருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்பார் முடிஞ்சிடுச்சு நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம் கூட இருக்கிறதுக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் சபை எடுத்துக்கொள்ளும்போது அந்தகார வளமை என்ன செய்வான் அவன் சும்மா இருக்க மாட்டான் அவன் அங்கே உட்காந்து என்ன செய்துட்ருக்கான் பாப்போம்மா அவன் என்ன செய்வான் அவங்கள விட மாட்டான் அவ்வளோ லேசெல்லாம் தான் விட்டுருவான்னு நினைக்காதீங்க அவன் பயங்கரமான ஆள் அவன் தானியல் எடுத்துக்கொள்ளுவான் தானியலில் ஆகாயத்தில் ஒரு யுத்தம் நடக்குது அப்போ இந்த மிகாவியுடைய தூதர்கள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க தானியல் பத்தாவது அதிகாரம் பதிமூணாவசனம் பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தி ஓர் நாள் மட்டும் என்னோக்கு எதிர்த்து நின்றான் ஆகிலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவில் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் பெர்ஷியா ராஜ்யத்தில் தங்கியிருந்தேன் அப்போ அந்தகார மன்றத்தில் ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த சபை பரவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது இவங்க விட மாட்டாங்க சரியா இவனுங்க லேசுப்பட்டாலாம் கிடையாதுங்க இவன் எப்படி என்ன செய்ய விடமாட்டான் எடுத்துக்கொள்ள விடமாட்டான் காரணம் சாத்தானுடைய ஒரு வல்லமைன்னு அவங்களுக்கு காட்டப்படுது சாத்தானுடைய ஒரு வல்லமை எடுத்துக்கொள்ளுமா யூதா எடுத்துக்கொள்ளவும் வெளிப்படுத்துவதற்கு முன்னாடி இருக்குது யூதா ஒன்பதாவது வசனம் யூதா ஒன்பது பிரதான தூதனாகிய மெகாவில் மோசி சரீரத்தை குறித்து பிசாசோடு தர்கத்து பேசின பொழுது ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உபாகமம் முப்பத்தி நாலு ஆய்ந்து உபாகமம் முப்பத்தி நாலு ஆய்ந்து மோசையை மாறிச்சிட்டார் அவர் அடக்கம் பண்ண வேண்டியிருக்குது வாசிப்பமா உபாகமம் முப்பத்தி நான்கு ஆய்ந்து அந்தபடியே கர்த்தருடைய தாச மோசை மோவாப் தேசமாகிய அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மறித்தான் சித்துட்டாரா இப்போ தான் பிரச்சனை வருது அவர் அவனை மோவா பள்ளத்தாக்கில் உள்ள பெஸ்பேருக்குரிய எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணி நார் ஆண்டவரை செய்தார் அவரை செய்திருக்க மாட்டார் அவர் சில தூதர்களை அனுப்பி அந்த அடக்கத்தை ஏற்பாடு மாட்டார் மனுஷங்களை அடக்கம் பண்ண உடலை அப்படிங்களா அவன் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் ஏன் பிரேத குழியை அறியான் அறியான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு பெரிய ஹீரோ இப்போ பிரேதக்குழி மட்டும் எங்கே இருக்கிறது அப்படி தெரிஞ்சுருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அங்கே ஒரு பெரிய ஒரு புண்ணிய புண்ணியசிலமை மாற்றிடுவாங்க இன்றைக்கி யார் யாரெல்லாம் நான் போனது கிடையாது இஸ்ரேல் தேசத்துக்கு போனது கிடையாது ஆனால் போகிறாப்படி இல்லை அங்கே போனீங்கன்னா எதெல்லாம் ஆண்டோடைய ஒரு பிறப்பு இடம் தான்னா அங்கே செய்வாங்க ஒரு தேவாலயத்தை கட்டிடுவாங்க எல்லாத்தையும் ஒரு தேவாலயத்தை கட்டி ஒரு பெரிய ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்வாருனா அந்த மோசி ஒரு என் இதில் பிரச்சனை என்னங்கிறத காட்டப்படுறேன் மோசி சரீரத்தை ஏன் சாத்தான் கிளைம் பண்ணுறோம் கொடுக்க விட மாட்டேங்கிறான் அடக்கம் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடைய ஒரு தவறை நம்ம பார்க்க போயிடும் யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளும் யாத்ராகமம் ரெண்டாவது அதிகாரம் பதினோரு வாசனம் மோசை சரீரத்தை ஏ சாத்தான் கொடுக்க மாட்டேங்கிறான் யாத்திரா ரெண்டாவது அதிகாரம் பதினோருவாசனம் மோசை பிரிவனான காலத்திலே அவன் தன் சகோதரத்திலே யூத மக்களிடத்திலேயே போய் அவர்கள் சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய இப்பிரேன் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு ரத்த பாசம் அம்மா பால் ஊட்டும் போது எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கு சரியா அங்கே இங்கே பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தினை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் அங்கே பார்த்தார் இங்கே பார்த்தா மேலே பார்க்கல மேலே ஆண்டவர் பார்க்குறாங்கிறத பார்க்குறேன் சாத்தானும் பார்க்குறான் ரெண்டு பேரும் பார்த்துருவாங்க எப்போவுமே அப்போ சாத்தான் நீ கொலை செஞ்சேல இப்போ நீ கொலாகாரன் நீ எங்கிட்ட தான் என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூதா ஒன்பதாம் வருஷத்தில் பிரதான தூதனாகிய மெகாபில் மோசியுடைய சரீரத்தை குறித்து பிசாசோடு தர்கித்து பேசின பொழுது மோசையுடைய சரீரம் டெட் பாடி இருக்குது அடக்கமான ஆண்டவர் உத்தரவு பெற்றிருக்காரு ஆனால் சாத்தானே சார் ஆ இது எனக்கு சொந்த என்கிட்ட கூட அப்படிங்கிறான் அவனை தூஷ்ணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கழிந்து கொள்வாராக என்றார் அவ்வளோதான் நம்ம அதோட வேலை முடிஞ்சிச்சு நமக்கும் சாத்தானுக்கு ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இந்த சாத்தானே கூடாது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்ப்பா எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் சரி இப்போ நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம் வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன் வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வானத்தில் அவர்கள் இருந்த இடம் அவர்கள்னால் யார் முந்தின வசனத்தில் ரெண்டு கூட்டத்தை பார்க்குறோம் ஒன்று மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஒரு கூட்டம் இருக்காங்க இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் எல்லாம் ஏழாவது வசனத்துல இருக்குது ரெண்டு கூட்டத்தில் அந்த ரெண்டாவது கூட்டமாகிய வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை இந்த பிசாசுக்கு ஒரு கிரேக் வார்த்தை சொல்கிறேன் அதை மட்டும் எழுதிக்கணும் டயாபலோஸ் டிஐஏ பிஓ எல்ஓஸ் டயபலோஸ் ஆரோக்கியராஜ் கத்த நல்லவர் ப்ரைஸ்ல ஆடு டயபலோஸ்னா பிசாசு இங்கிலீஷில் டபுள் டயபலோஸ் டிஐஏ பிஓஎல்ஓஎஸ் ஜெமிச்ச மட்டும்மா மகா இறக்கமம் கிருமமில்ல பிதாவே நம்மை தோதிக்கிற ஐயா நீ நல்லவரையா இறக்கமல்லவரையா வரையா இருக்கிறீர் ஐயா இன்று உங்களுடைய சுத்தத்தினுடைய ஐயா என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு செல்ல இருக்கிறேன் ஐயா ஆனாலும் ஐயா நேரத்தில் டிலே ஆனதுனால நன்றி ராஜா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தும் ஐயா இந்த வார்த்தையை சொல்லி இங்கிருந்து நான் கிளம்ப உதவி செய்கிறேன் ஐயா என் ஆண்டவராகிய வராகியே நாமத்தினாலே ஐயா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா வருஷத்தரா தோட்டையில பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக்கலாங்கப்பா கிருபங்களோடு கூட இருக்கிறதுக்காக கோடி நாண்டாச்சா ராஜா இயேசுவே என்ன மற்ற பிதாவே பிதாவி ஆ மேன்